அழகிய கொழும்பு இப்போது அழுக்கான கொழும்பாக மாறி வருகிறது. பொது இடங்களில் குப்பை கொட்டினால் தண்டனை. அதேபோல் அடிக்கடி சுகாதார அதிகாரிகள் வீடுகள் மற்றும் வணிக நிலையங்களுக்கு சென்று பரிசோதனைகளை நடாத்துகின்றனர். டெங்கு நோய் தொற்றை குறைத்துக் கொள்வதற்காக பல்வேறு வகையான சட்டத்திட்டங்களும் அரசினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிறியதொரு சிரட்டையில் நீர் இருந்தாலும் 5000 முதல் தொடக்கம் தண்டப்பணம் அறவிடும் சட்டம் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இவை அனைத்தும் மக்களின் நன்மைக்காகவே. அதேபோல் பொது இடங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும் என்பது உரிய அதிகாரிகளின் கடமை மட்டுமல்ல பொறுப்புமாகும். ஆனாலும் கொழும்பை சுற்றியுள்ள பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத கால்வாய்கள் பல காணப்படுகின்றதனை காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக வத்தளை வீதியில் இவ்வாறான சுத்திகரிக்கப்படாத இடங்களோ பல. அழகிய தாமரை பூக்கள் நிறைந்த பகுதி இது. சிவப்பு நிற தாமரைகள் கண்களை கவரும் விதமாக சூழலுக்கு குளிர்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது குப்பைகளால் நிறைந்து நுளம்புகளை பிரசவிக்கும் இடமாக மாறி வருகின்றமை வேதனைக்குரியதே. முனிசிபாலிட்டி வந்து இந்த உள்ள காணங்களையும் இதுகளையும் சுத்தம் பண்ணுறதால தான் 90% ஆஃப் த டெங்கு குறையும். வீடுகளை விட மோசமாக இருக்குது காணுகள். இந்த குப்பை கூடங்கள் எல்லாம் கூட கிடக்கிறது, பொலித்தீன், இந்த மெகா என்ன வட் போட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அது இது எல்லாத்தையும் முதல் யூஸிக்குள்ளையா பண்ணணும். இது இட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், நாட் த இண்டிவிஜுவல். அடிக்கடி போவோம் நாங்கள், பார்த்து கொண்டு போவோம் நாங்கள். ஆனால் ஒருத்தர் இதில் சுத்தப்படுத்துகிற மாதிரி தெரியல. ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க டெங்கு ஒழிப்போம் பண்ணுவாங்க, வீடு வெளில வந்தெல்லாம் பார்ப்பினோம். ஆனால் ரோட்டில் இருக்கிறத யாரும் பார்க்கிடமில்ல. ஆனால் இதை சுத்தப்படுத்தினா நல்ல மாதிரி நினைக்கிறேன்னா இதால் கணக்க நோய்கள் பரவுது. டெங்கு தான் முக்கியமாக பரவுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அசுத்த தண்ணியே இருக்குது, அதுக்குள்ள குப்பையும் போடினா. இதை கொஞ்சம் பார்த்து செய்தால் நல்லா இருக்கும். வீதி நெடுங்கிலும் இவ்வாறான பல கால்வாய்கள் பராமரிப்பு இன்றி துர்நாற்றம் வீசுவதாகவும் நுளம்புகளை பரப்பும் இடமாகவும் மாறியுள்ளது. இதுவரையிலும் எவரும் கவனம் செலுத்தாமல் இருப்பது நியாயமா? இவற்றால் பரவும் நோய்களோ அதிகம். பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் இவ்வாறான இடங்கள் தொடர்ந்தும் இப்படியே காணப்படுமாயின் காலப்போக்கில் கொழும்பு பலவித புதுநோய்களின் பிறப்பிடமாகவும் துருநாற்றம் வீசும் பகுதியாகவும் மாறிவிடும் என்பது உண்மையே. கூடிய விரைவில் இவை சுத்திகரிக்கப்பட்டு சூழலை காக்க வேண்டியதும் நோய்களிலிருந்து பொதுமக்களை காப்பதும் உரிய அதிகாரிகளின் பொறுப்புமிக்க கடமையாகும். அதிகாரிகளே, நீங்கள் வசிக்கும் இடம் மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலும் சுத்தம் சுகாதாரத்தை பேணுவது கடமையாகும். உங்களின் சேவைகள் எதிர்பார்ப்பு மிக்க பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே. கூடிய விரைவில் இவை சுத்தப்படுத்தப்பட வேண்டும்.